அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன்கள். சோ ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, நாம் காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன். இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க இருக்கின்றோம். பொதுவா துலாம் ராசி அன்பர்களே, கடந்த ரெண்டு மூணு வருஷமாவே துலாம் ராசி அன்பர்களுக்கு அவ்வளவு சிறப்பானதாகவே இல்லை. தொடர்ந்து பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறீர்கள். எல்லா வகையிலும் தடைகள், எது எடுத்தாலும் காரிய தடை, செயல் தடை, சொல் தடை, செயல் தடை, இப்படி எல்லாத்துலேயும் ஸ்ட்ரகிளிங்காகவே இருந்துட்டு வருது. அப்படி இப்போ இந்த ஜூன் மாதம் இப்போ எப்படி சாமி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவே இருக்கும். என்னதான் அடுத்து அடுத்து நீங்க தோல்விகளை சந்தித்திருந்தாலும் அந்த தோல்விகள் எல்லாம் வெற்றிக்கான அறிகுறி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது. தோல்வியே கிடையாது, இது தோல்வியே கிடையாது, இது உங்களுக்கு ஒரு வெற்றி அப்படின்னு தான் நீங்க மாத்தி தான் யோசிக்கணும். காரணம் என்னன்னா, அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம் இருந்தது, அந்த அர்த்தாஷ்டம சனி வக்ரபதியை பெற்று அவர் வந்து இயல்பு நிலைக்கு திரும்புற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ அர்த்தாஷ்டம சனி எங்க வேலை செய்யாது துலாம் ராசிக்கு. அதே போல அஞ்சில் இருக்கக்கூடிய அதிச்சார குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார். அதிச்சார குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார். துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய விஷயங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு ஒன்பதாம் வீடான மிதுனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ குருவுக்கும் உங்க ராசிநாதருக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. குருமங்கள யோகம், பணங்காசு வரக்கூடிய நேரம், வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. அதே போல உங்க ராசிக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன், இரண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார், தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப இந்த அமைப்பை பார்க்கின்ற பொழுது இரண்டு ஏழு சம்பந்தப்படும் போது கூட்டு தொழில் அங்கே சிறப்படையும், ஜாயின்ட் வெஞ்சர் அங்கே சிறப்படையும், பார்ட்னர்ஷிப் சிறப்படையும். அதே போல பணங்காசு கூடும், வரவுகள் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களே. சரி, அப்போ தொழில் துறை எப்படி இருக்கும்? நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், துலாம் ராசி அன்பர்களே, இந்த சனியுடைய வக்ரகதிக்கு அப்புறம் துலாம் ராசி என்பர்கள் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. துலாம் ராசி என்பர்களை நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஆபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு பெரிய பெரிய ஃபேக்டரி, பத்து பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, பத்தாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் பிசினஸ், கோல்டு பிசினஸ், ஹோல்சேல் பிசினஸ், ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய, மெயினாக அந்த பணங்காசு சம்பந்தம், குரு சுக்கரன், குரு சுக்கரன் யோகம். அப்போ அந்த பணங்காசு சம்பந்தப்பட்டது, வெளிநாட்டு அந்த டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்டது, ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்டது, அது சம்பந்தமான கமிஷன் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், ஆடிட்டர்ஸ், இப்போ இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாம் சிறப்படையும். தனயோகத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி என்பர்களே. அதே போல துலாம் ராசி என்பர்களே, நீங்க இன்னொரு விஷயத்தையும் மனசுல வச்சுக்கணும். என்னதான் தனயோகம் இருந்து பண வரவுகள் இருந்தாலும் உங்களுக்கான பேர் புகழ் அது வெளியில வருமா? என்னோட பேர் வந்து ஸ்பாயில் ஆன நேம் வந்து அங்க சரியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான காலம் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கும். ஏன்னா இந்த அர்த்தாஷ்டம சனியாலும் ராகுகேதுவுடைய தொந்தரவாலையும் துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு நேம் ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் கூட நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு உதவும் துலாம் ராசி அன்பர்களே. அப்ப சமுதாயத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட தலைகுணிவு, ஒரு வீண்படி அவமானங்கள், இதெல்லாம் கூட கிளியர் ஆயிட்டு திரும்பவும் நீங்க ஒரு செகண்ட் இன்னிங்ஸ், திரும்பவும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ரெஃப்ரெஷ்ஷான ஒரு லைஃபுக்கு திரும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிசினஸ் நல்லபடியாக இருக்கும், தொழில் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் வருமானங்கள் அதிகரிக்கும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கான ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் துலாம் ராசி அன்பர்களே. துலாம் ராசிக்கு இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள்,
இதுதான் மிகப்பெரிய சவாலாக இருந்து வருகிறது. ஸோ இந்த கடன் பிரச்சனைகள்லாம் கூட இருக்குமேயானால் துலாம் ராசி என்பதில் இந்த மாதம் கடன் பிரச்சனைகள் குறையும். கடனை கொஞ்சம் இஎம்ஐ கட்டுறது அல்லது கடனை அடைக்கிறது அதற்கான வழிவகை ஏற்பாடுகளை செய்வது, ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கலாம் வாங்கி இந்த கடன் அடைக்கிறதுக்கு, இல்லை ஒரு சொத்தை விற்று இடத்தை விற்று அடைக்கிறது. அப்போ இந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி நேயர்களே. இதே போலதாங்க வேலை வாய்ப்பு, அது அரசாங்க வேலை ஆனாலும் சரிதான், தனியார் வேலை ஆனாலும் சரிதான், இல்லை வெளிநாட்டு வேலை ஆனாலும் சரிதான். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் பொதுவாக துலாம் ராசிக்கு இந்த நவம்பர் மாதம் அல்லது இந்த ஜனவரி மாதம் பிப்ரவரியில் வேலை போயிருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த மாதிரி வேலைகள் போயிருக்கு, திரும்ப நான் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகம் ஏற்படுத்தி தருகிறார் உங்களுடைய ராசிநாதன். உங்களுடைய ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்து அரசாட்சி செய்வதற்கு சமமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. அப்ப நீங்க எந்த சப்ஜெக்டை எடுத்தாலும் அது வருமானமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வேலை வாய்ப்பா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், நீங்கள் எந்த சப்ஜெக்டை கையில் எடுத்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவராக, உங்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவராக உங்களுடைய ராசிநாதன் இருக்கின்ற காரணத்தினாலே துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் மகிழ்ச்சியை வெற்றியை த நம்பிக்கையை தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. அதே போல இந்த சனி பகவானுடைய வக்ரகதி அர்த்தாஷ்டம சனியிலே தலைகுனிவை சந்தித்திருப்பீர்கள் என்று நான் சொன்னேன். நீங்கள் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக வேண்டுமானால் பெரிய நான் லட்சம் கோடி ரூபாய்க்கு நான் அதிபதியும் கூட நீங்க சொல்லிக்கலாம், பெரிய ஜாம்புவான் நான் சொன்னா யாருமே எல்லாரையும் நான் அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். நீங்க எவ்வளவு பெரிய வெற்றியாளராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனாலும் இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அப்ப அதுக்கான உரிய பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வதுதான் சிறப்பு துலாம் ராசி. அதுக்கு எப்படி செய்யுது, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்துதான் அதுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே. ஆனால் விமோசனம் உண்டு, மீண்டும் நீங்களை வெற்றி பெறுவது, அதே நீங்க இழந்த பேர் புகழை மீண்டும் பெறுவதற்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் துலாம் ராசி அன்பர்களே என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம்.